Hey guys, welcome back to my channel. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி summer timeல மட்டும் தான் நம்ம sunscreen போடணுமா and sunscreen ஓட main uses என்ன எப்பலாம் நம்ம வந்து அத அப்ளை பண்ணனும் எத்தனை வாட்டி ஒரு நாளுக்கு நம்ம அப்ளை பண்ணனும் ரீஅப்ளை பண்ணனுமா மேக்கப் போடும்போது எப்படி sunscreen அப்ளை பண்றது moisturizer போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம sunscreen போடணுமா இல்லனா sunscreen போட்டு அதுக்கு மேல moisturizer போடணுமா இந்த மாதிரி sunscreen related doubts நிறைய வந்து எனக்கு வந்திருக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் And எனக்கு தெரிஞ்சது நான் படிச்சது நான் கத்துக்கிட்டது எனக்கு இதனால் வரைக்கும் வர்க் ஆவறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பாக்க கண்டினியூ பண்ணுங்க and என்னோட சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா ஒரே ஒரு செகண்ட் subscribe பண்ணிக்கோங்க and இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம் In this video, I will show you sunscreen and in this sunscreen is my recent personal favorite sunscreen. This is Mama Earth Ultralight Indian Sunscreen with Carrot Seed and Turmeric and this is SPF 50. This is the skin type you can apply to share it. So, recently I use it and now currently use it. This product I will feature. This sunscreen is basically a lotion type. So, this is the skin type. தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா ஒரு patch test மட்டும் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மாய்ஸ்சரைசர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் மாதிரி சன்ஸ்கிரீன்லயும் வந்துட்டு ஜெல் டைப் கிரீம் டைப் லோஷன் டைப் டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு உங்க ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான டைப் உங்களுக்கு पर्सनலா வர்க் ஆகுதோ அத வந்து நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் சோ சன்ஸ்கிரீன் பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில போகும்போது மட்டும் தான் போடணுமா அப்படினு ஒரு क्वेश्चन இருக்கு சோ சன்ஸ்கிரீன் பேசிக்கலா எதுக்கு போடுறோம் நம்ம சன்ல இருந்து வர UV rays வந்து protect பண்றது நம்ம ஸ்கின் வந்து போய் அஃபெக்ட் பண்ணாம protect பண்றதுக்காக தான் sunscreen அப்படினு ஒன்னு போடுறோம். அது நீங்க வெளியில போயும்போது தான் வந்து போடணும் கிடையாது. உங்களுக்கு பேசிக்கலா பாத்தீங்கன்னா UV rays ன்னு ஒன்னு வந்துட்டு sunscreenல இருந்து வரும். அதுல இருந்து நம்ம skin-ஐ protect பண்றதுக்கு தான் போடுறோம். and அது நார்மலா பாத்தீங்கன்னா உங்க indoor lights-ல கூட உங்களுக்கு அந்த rays வந்து வரும். சோ நீங்க வீட்ல இருக்கும்போதே கூட தாராளமா sunscreen அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். sunscreen and sunblock இப்படின் ரெண்டு விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ரெண்டுக்கும் மோஸ்டா வந்து யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சோ sunscreen என்ன பண்ணுன்னு பாத்தீங்க உங்களுக்கு UV rays filter மட்டும் பண்ணும் சூரியன்ல இருந்து பேசிக்கலா வர எல்லா raysல இருந்தும் UV rays மட்டும் filter பண்ணிட்டு அத மட்டும் skinல எடுத்துக்க விடாம filter பண்ணி வெளியில அனுப்பிட்டு மீதி raysல வந்து உங்க skinன வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கும் இதுதான் வந்துட்டு sunscreen யூசுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா இப்போ நமக்கு மார்க்கெட்ல வர எல்லா sunscreen and sunblock ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட் வெயிட் கன்சிஸ்டன்சிலே வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஏனா skinல ரொம்ப லைட்டா இருக்கணும் சோ யூசுவலா நமக்கு sunscreen போட்டா என்ன ஆகும் அந்த ப்ளூவா ஒரு காஸ்ட் வருது கிரே ஆகுது அந்த யூசுவலா இல்ல அந்த மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸ் தான் வந்துட்டு இப்ப மார்க்கெட்ல நமக்கு கிடைக்குது சோ அது கூட நீங்க இப்ப வரி பண்ணிக்க வேணாம் sunblock and sunscreenல sunblock என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமாவே உங்களுடைய சன்ல இருந்து வர எல்லா ரேஸையும் அது வந்துட்டு அப்படியே block பண்ணிக்கும் எதுவுமே வந்து உங்க ஸ்கின்க்குள்ள வந்து அப்சார்ப் ஆக விடாது இதுதான் வந்து sunblock உங்களுக்கு மார்க்கெட்ல sunblock and sunscreen இது மாதிரி ரெண்டுமே இருக்கு சோ நீங்க வந்து ஒரு காலேஜ் போறீங்க இல்ல ஸ்கூல் போறீங்க இல்ல வீட்லயே தான் இருக்கீங்க ஹவுஸ் வைஃப் அந்த மாதிரினா ஒரு sunscreen மட்டும் நீங்க ஆப்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு beneficial and sunblock வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அத்லெட்டா இருக்கீங்க ஸ்விமிங் போறீங்க அவுட்டோர்ஸ்லயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு sunblock வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் and இன்னொன்னு பாத்தீங்கன்னா SPF content ன்னு ஒன்னு இருக்கு இந்த பர்టిక్యులர் sunscreenல வந்து பாத்தீங்கன்னா 50 நம்ம ஊருக்கு ஐடியலான ஒரு SPF contentோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 50 அப்படினு சொல்றாங்க சோ 50 ன்றது உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க ரெகுலரா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா SPF 20 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 70 வரைக்கும் இருக்கு நீங்க 70 வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின்லயே வந்து டிஃபரன்ஸ் தெரியும் அதாவது எவ்வளவு தூரம் உங்க ஸ்கின்ல டான் ஆகுது அப்படின்றது இந்த பர்టిక్యులர் சன்ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா 50 இருக்கு which is ideal again சோ எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கங்களோ நம்ம ஊர் வெயிலுக்கு கண்டிப்பா வந்து இத அப்ளை பண்ணிட்டு போலாம் இந்த SPF ன்றது பேசிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா sun protection factor சோ உங்களுக்கு அந்த அளவு வந்து குறிக்குது எவ்வளவு அளவுக்கு சன்ல இருந்து வர ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கற அளவை தான் வந்துட்டு அது மீட்டர் மாதிரி வெச்சு அந்த நம்பரிங்ஸ் வெச்சு வச்சிருக்காங்க ஓகே 20 to 70 அந்த மாதிரி எல்லா சன்ஸ்கிரீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி SPF content and PA content அப்படிங்கிறது வந்து நீங்க மென்ஷன் ஆயிருக்கும் இந்த பர்టిక్యులர் சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா PA+++ இந்த பிளஸ்ன்றது என்ன மீன் பண்ணுதுனா ஒரு பிளஸ் இருந்ததுனா 1 லெவல் ஆஃப் UV ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் சோ 2 பிளஸ் இருந்ததுனா 2 லெவல் 3 இருந்ததுனா எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் சோ PA+++ 3 லெவல்ஸ் இருக்கு சோ இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான் கண்டிப்பா protection லெவலுக்கு இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்க லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வெயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப போதுமான அளவு சோ இதுல மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா turmeric and carrot seed. This ரெண்டுமே என்ன பண்ணுனா சீக்கிரமா நம்ம ஸ்கின் வந்து tan ஆகாம பாத்துக்கும். So extra sunscreen factors ஓட சேர்த்து இந்த ரெண்டு Indian ingredientsமே வந்து இருக்குது வந்து added benefit தான் நம்ம ஸ்கின்னுக்கு. இதுல additional ரெண்டு essential oils என்னன்னு பாத்தீங்கன்னா Cananga oil and orange oil. So இது basically என்ன பண்ணுனா உங்களுடைய oil secretion level வந்து பாத்துக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்ப oily skinனா இந்த sunscreen வந்து ரொம்ப இன்னும் oily ஆகாம பாத்துக்கும் and ஒரு mild fragrance in the sunscreen la ungalku kedaikum. And idoda fragrance um pathina romba strong la kedaiyadhu or mari mild floral plus kandipa carrot oda and the smell vandu idhila irukku. Idu or mari pale yellow cream. Inda cream vandu pathina romba pale yellow cream and romba lightweight abbe or madri mousse mari unga skin la vandu karayum but consistency mousse kedaiyadhu lotion mari irukum. Ana na apply பண்ணும்போது அதனுடைய feel வந்து சொல்றேன். Sunscreen நீங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணனும் அப்படின்றது நீங்க அது எவ்வளவு நேரம் வெளியில வெயில்ல நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். நீங்க இன்டோர்லயே இருக்கீங்க அப்படினா ஒரு 4 hours once வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போதும். ஆனா வெளியில நீங்க எங்கயா சுத்தும்போது காலையிலே வந்துட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டீங்கன்னா at least 1 hour once வந்து நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட். சோ நீங்க மேக்கப் போடலனா ப்ளஸ் பாயிண்ட் தான். வெறும் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இந்த ரெண்டு மட்டும் கையில வச்சிட்டு நீங்க வந்து அடிக்கடி ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வெட் டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மேலே வந்து அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து போர்ஸ்லாம் வந்து க்ளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம். ரிமூவ் பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் போடணுமா இல்ல சன்ஸ்கிரீன் போட்டு moisturizer போடணுமான்றது ஒரு பெரிய டவுட்டா இருந்துட்டு இருக்கு. அது வந்து உங்களுடைய पर्सनल प्रेफरेंस பொறுத்து. நீங்க வந்து moisturizer போட்டுட்டு அதுக்கு மேல sunscreen போடுறது தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குன்னா நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணனும்னு எதுமே வந்து ரூல் கிடையவே கிடையாது. பட் உங்களுக்கு நீங்க moisturizer-ம் போட்டு sunscreen-ம் போட்டு வெளியில போயும்போது ரொம்ப ஹெவியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கனா ஒரு லைட் weight moisturizer ஒன்னு போட்டுக்கோங்க. இல்லனா இந்த sunscreen மட்டுமே கூட நீங்க போட்டுக்கலாம். நான் இந்த sunscreen மட்டுமே ரொம்ப moisturizing-ஆ இருக்கும் உங்க ஸ்கின்ல. சோ நீங்க ஒரு moisturizer போடணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு normal to extremely dry skin அப்படி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஒரு moisturizer போட்டுக்கோங்க. அப்படி இல்லனா வெறும் இந்த sunscreen மட்டுமே உங்களுக்கு போதும். oily skin இருக்கவங்க இந்த sunscreen மட்டும் அப்ளை பண்ணிட்டு வெளியில போனா போதும். சப்போஸ் உங்களுக்கு sunscreen மட்டும் போட்டுட்டு வெளியில போற அந்த எஃபெக்ட் வந்து பிடிக்கல அப்படினு நினைக்கிறீங்கனா நீங்க என்ன பண்ணலாம் இதுக்கு மேல வந்து நீங்க தாராளமா மேக்கப் போடலாம். யூசுவலாவே எந்த ஒரு sunscreen போட்டாலும் இல்ல sun block போட்டாலுமே நீங்க மேல கண்டிப்பா மேக்கப் போட்டுக்கலாம். sometimes சிலருக்கு என்ன ஆகும்னா creams போடவே வந்து skin ரொம்ப oily ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர வேணாம் அப்படினா ஒரு லேயர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது ஸ்கின்ல அப்சார்ப் ஆக விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே ப்ளாட் பண்றோம்ல ஒத்தி எடுக்கிறது அந்த மாதிரி ப்ளாட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த லேயர் வந்து போங்க. அண்ட் கம்மியா ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து நீங்க உங்க ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. வெளியில போயும்போது உங்க ஸ்கின் வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கோ அங்க எல்லாமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் மெயினா சொல்லணும் உங்களுடைய காது அண்ட் காதோட பின்பக்கம் வந்து கண்டிப்பா மறக்காதீங்க. யூசுவலா வந்து எல்லாரும் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். நெக்கு கூட நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவோம். பட் சிலர் வந்து அது ஒழுங்கா ப்ராப்பரா நம்ம ஞாபகம் வச்சுட்டு டக்குன்னு வந்து அப்ளை பண்ணிடுவோம். பட் காது வந்துட்டு மறக்கவே மறக்காதீங்க. காது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கூட. ஸோ சன்ஸ்கிரீன் வச்சு நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் சன்ஸ்கிரீன் வந்து நான் ஏன் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய கன்சிஸ்டன்சி. நான் இதுக்கு முன்னாடி வேற பிராண்ட் சன்ஸ்கிரீன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்திருக்கு. பட் இது யூஸ் பண்ண அப்புறம் இதில் மெயினாக நான் ஒன்று பார்த்தது என்னன்னா இதனுடைய லைட் வெயிட் டெக்ஸ்சர் தான். இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதுவும் எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ப்ளஸ் எக்ஸஸாக வந்து ஸ்வெட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப மைல்டாக தான் ஸ்வெட் ஆகுது. அப்படியே ஆனாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக வரும்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. இது அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு ப்ளூ காஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் வரும். ஒரு 5 to 10 seconds அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆன அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்ணில் தெரியாது. உங்களுக்கு கிரேயாக டார்க்காக வந்து ஸ்கின் தெரியாது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருக்க வேணாம். ஓகே சன்ஸ்கிரீன் போட்டால் நம்ம டார்க்காக தெரியும் அப்படின்ட்டு. இதில் வந்து 80ml ப்ராடக்ட் உங்களுக்கு 499 rupees தராங்க. அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு அமேசான் வாங்கலாம், மாமா எர்த் அஃபிஷியல் வெப்சைட்ல வாங்கலாம் அண்ட் நைக்கால வாங்கலாம். உங்களுக்கு வந்து நான் ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். நான் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வாட்டி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இதை கண்டிப்பா வந்து இன்சிஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுல யூஸ் பண்ற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கெமிக்கல் அண்ட் ஆல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க வந்து வீகன், க்ரூவல்டி ஃப்ரீ, பாரபன் அண்ட் சிலிக்கன் ஃப்ரீ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்க உள்ளவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணனும் கிடையாது என்ன ஸ்கின் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் dry skin oily skin எதுவா இருக்கட்டும் நீங்க எந்த ஸ்கின்னா இருந்தாலும் இந்த சன்ஸ்கிரீன் தாராளமா யூஸ் பண்ணலாம் and இந்த பிராண்ட் particularly பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்றதை விட ஜாஸ்தியா வந்து plastics வந்து ரீசைக்கிள் பண்றாங்க which is like a added benefit தான் இதனோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூப் பேக்கேஜிங் தான் நீங்க வந்து travel பண்றீங்க அப்படினா உங்க ஹேண்ட் பேக்ல இத நீங்க போட்டுட்டு ஈஸியா travel பண்ணலாம் இதனோட இந்த TikTok clip Cap, this is very secure, any product will leak. So, this is handy. Your skin is very tan. First, sunscreen. Sunscreen is a sunscreen. Invest in tan removal. We Mama Earth already tan removal routine. You can check that review in the description box. You can check links in the description box. Your de-tanning routine, you can try these products. எனக்கு வந்து நல்ல चेंजेस காமிச்சது சோ அதனால நான் உங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்றேன் ஃபைனல் verdict என்ன கேட்டிங்கனா கண்டிப்பா நான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் and யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படினு நான் நம்பறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க and again நீங்க இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க and நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படினாலும் தெரியப்படுத்துங்க and உங்க எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் பை